த லாஸ்ட் சப்பர். த லாஸ்ட் சப்பர்னா என்னடா நீங்க எனக்கு கேப்பீங்க. த லாஸ்ட் சப்பர்னா உலகத்திலேயே மோனாலிசாவுக்கு முன்னாடி ரொம்ப மிஸ்டீரியஸாக இருந்த ஒரு பெயிண்டிங். இது வரைக்கும் இந்த பெயிண்டிங்கில் இருக்கிற டீகோட் ஃபார்மேஷன் யாருக்குமே தெரில. என்னென்னமோ ட்ரை பண்ணி கூட பார்த்துட்டாங்க, இதை கண்டே பிடிக்க முடியல. அதை பற்றி அந்த முடியல ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பேரு வினோதமா இருக்குல்ல. இந்த பெயிண்டிங் கூட 1500 வருஷம், அதாவது ஜீசஸ் இறந்து கரெக்டா 1500 வருஷத்துக்கு அப்புறம் வரைஞ்ச ஒரு பெயிண்டிங், ஆஃப்டர் டெத் ஆஃப் ஜீசஸ், ஓகேவா. ஆனா இந்த பெயிண்டிங்ல நிறைய ஸ்டெக்னோகிராஃபி விஷயங்கள் இருக்கு. ஸ்டெக்னோகிராஃபினா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு பெரிய ஆள்னு வச்சுக்கோங்களேன், இல்ல வேற யாரையாவது எடுத்துக்கோங்களேன், அவங்க இன்னொருத்தங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அனுப்பணும்னா ஒரு பெயிண்டிங்கில் சில வேர்ட்ஸு லெட்டர்ஸு இன்ஃபர்மேஷனை ஒழிச்சு வச்சு அனுப்புவாங்க. டெரரிஸ்ட்டுங்களாம் கூட இப்போது அந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க. ஸ்டெக்னோகிராஃபி, இப்போது நான் உங்களுக்கு இன்னொரு லெட்டர் அனுப்புகிறேன்னா அந்த லெட்டரு நாங்களும் நீங்களும் மட்டும்தான் படிக்க முடியுமே தவிர மற்றவங்க பார்த்தாங்கன்னா நார்மல் பெயிண்டிங்காக தானே இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்டெக்னோகிராஃபி. ஸ்டெக்னோகிராஃபி ரொம்ப 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 மைன்யூட்டான விஷயம். ஒரு பெயிண்டிங்கை 1000x 2000x 3000x ஜூமிங்கில் அவ்வளோ அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்பவும் கஷ்டம். இந்த பெயிண்டிங் கூட வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ரெகனைசபிள் வேர்ல்ட் வெஸ்டர்ன் பெயிண்டிங் அவார்ட் கூட இந்த பெயிண்டிங்க்கு இருக்குது. டாவின்சி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்கை வரையணும், ரீக்ரியேட்டும் பண்ணணும். இந்த பெயிண்டிங் ரீக்ரியேட் பண்ண ஒரு பேர் டாவின்சி, அதாவது லியோனார்டோ டாவின்சி. எல்லாம் நினைப்பீங்க இவர் யார் யாருன்னு. மோனாலிசா பெயிண்டிங் எல்லாத்துக்கும் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும், அவரோட அதை வரைஞ்சவரே இவர் தான், அவரோட ஃபவுண்டர்னு சொல்லலாம். லியோனார்டோ டாவின்சி நிறைய புக் எழுதியிருந்தாலும் அவரோட ஒரிஜினல் புக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏலத்தில் 700 crores வாங்கியிருக்காங்க, ஓகேவா. இந்த பெயிண்டிங்கை வேர்ல்டுலேயே எல்லா பெயிண்டிங்கோட கிராண்ட் மதர் பெயிண்டிங்னே சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ மிஸ்ட்ரீஸ் இதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கு. நம்ம ஒவ்வொருவராக கான்ஸ்பிரசி தியரிஸாக பார்ப்போம். இந்த லியோனார்டோ டாவின்சி வரைஞ்ச பெயிண்டிங் லாஸ்ட் சப்பரை என்னென்னலாம் டீகோட் ஃபார்மேஷன் நம்மளால் பண்ண முடியும்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த லியோனார்டோ டாவின்சி வரைஞ்ச பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரைஞ்ச பெயிண்டிங் வந்து வேறு. ஆக்சுவலாக இந்த லாஸ்ட் சப்பருங்கிற பெயிண்டிங் இது கிடையாது. இப்போ இதுக்கு தான் லாஸ்ட் சப்பர்னு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய லாஸ்ட் சப்பர் பெயிண்டிங்ஸ் இருந்துருக்கு. இப்போ ஒரிஜினல் இல்லைன்னு கேட்டிங்கன்னா லியோனார்டோ டாவின்சி அந்த காலத்தில் அவரோட வேலை பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்லாம் ரீக்ரியேட் பண்ணும். வேற ஒரு பெயிண்டிங்கை ஜீசஸ் அவரோட ஃபாலோவர்ஸோட கடைசியாக உட்காந்து சாப்பிட்ட மீன், அதை தான் வந்து வரையணும். இவர் வந்து அதில் இருக்கிறத அப்படியே டிஃப்ரெண்ட்டாக அதை ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த பெயிண்டிங் ஹிட் ஆச்சு. ஓகே, இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் ஃபஸ்ட்டு விஷயம். ஜீசஸ்க்கும் அந்த ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்களா பெயிண்டிங், அதுலேயும் அவரோட ஃபாலோவர்ஸ்க்கும் ஒரு கொஞ்சம் ஒரு எம்எம் கேப் தான் இருக்கும், மில்லிமீட்டர் கேப் தான் இருக்கும். ஆனால் இந்த பெயிண்டிங்கில் ஒரு எம்மே போயிட்டு அளவு சைஸுக்கு ஒரு கேப் இருக்குது. அதில் லியோனார்டோ டா வின்சி குறிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேரி மெக்னர். இது ஃபர்ஸ்ட் கான்ஸ்பிரசி தியரிஸ், அதாவது இந்த எல்லாத்துக்கும் கேப் இருக்கிற மூலமாக நம்ம உலகம் 4996 கன்ஃபார்ம் அறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆர் 4096 கன்ஃபார்ம் அடைஞ்சது. இப்போ நம்ம இருந்துட்டு இருக்கிறது 2021. ஹாப்பிலி நம்ம அதை பார்க்க இருக்க மாட்டோம். அண்ட் கம்மிங் பேக் டு த டாபிக், லியோனார்டோ டாவின்சி அப்படியே மார்க் ஹென்ரிக்கே மைண்ட் வாய்ஸ் சொல்கிற மாதிரி அவ்வளோ தத்ரூபமாக இந்த பெயிண்டிங் வரைஞ்சிருக்காரு மேரி மெக்னர். அண்ட் இன்னிங் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆனம், அவரோட கையில் ஒரு கத்தி இருக்குது. எதுக்குன்னே தெரியாமல் அந்த கத்தியை கைக்கு இப்படி இப்படி சைடில் வச்சுருக்காரு. அது எதுக்குன்னு அவருக்கும் தெரியல, வரைஞ்ச டாவின்சிக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருமே எத்தனை விஷயத்தையும் டீகோட் பண்ணி பார்த்துட்டாங்க, சில இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கிடச்சிருக்கு. மொத்த இன்ஃபர்மேஷன் யாருமே கண்டுபிடிச்சது கிடையாது இப்போ வரைக்கும். எவ்வளோ வருஷம் தாண்டி போயிட்டோம் நம்ம, 15th century இப்போ 20th century வரைக்கும் வந்தாச்சு, அப்பவும் ஒன்றுமே பண்ண முடியல. பிகாஸ் அந்த பெயிண்டிங் அவ்வளோ ஒரு மிஸ்டீரியஸ், யாருக்குமே முழுசாக அந்த டாப்பிக்கை பற்றி அந்த பெயிண்டிங்கை முழுசாக விளாவரி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த பெயிண்டிங் இன்னும் மர்மமாக இருக்குன்னு மட்டுமே சொல்லியிருப்பாங்க. அண்ட் தி தேர்ட், மோஸ்ட்டாக இந்த இடத்துல கோல்டு காயின்ஸும் சில்வர் காயின்ஸும் பேக்கெட்டாக அந்த ஃபுட்டுஸ் அடிக்க வச்சிருந்த டேபிள், அதாவது டைனிங் டேபிளில் நிறையவே இருந்திருக்கு. ஜீசஸும் ரொம்பவே ஏமாறி உட்காந்துருந்தார். நம்ம செகண்ட் கான்ஸ்பிரசி தியரிஸ்க்கு போவோம். டாவின்சி ஜீசஸ் இப்படி தான் இருப்பார், இல்லை இதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாருன்னு யாருக்குமே ஜீசஸ் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. ஸோ அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு சர்ச்சில் ஜீசஸை லாஸ்ட்டாக ஆணியெல்லாம் முள்ளில் அடித்து ரத்தம்லாம் நிறைய வரும்போது ஒரு கர்ச்சீஃப் எடுத்து மூஞ்சில் விட்டு வச்சோம்னா அது அச்சு அப்படியே ஒரு குந்திருக்கு. அந்த துணியை ரொம்ப வருஷமாக பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க. அந்த துணியில் இருக்கிற பெயிண்டிங்கை அப்படியே வரைஞ்சிருக்காரு ஜீசஸோட ஃபேஸ் எப்படி இருக்கும்ட்டு. அதனால தான்
எல்லா ஃபோட்டோஸ்லையுமே அவர் அப்படி இருக்கு. அது கூட பார்ல ஒருத்தர் வந்து பாட்டு பாடுவார், அவரை கூட்டிட்டு வந்து இந்த பெயிண்டிங் வரைஞ்சிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட முகத்தோட அப்படியே அந்த அச்சும் ஜீசஸோட முகத்தோட அந்த பெயிண்ட் ரத்தத்தில் இருந்த அச்சும் ஈக்குவலி மேட்ச் ஆகுது. தேர்ட் கான்ஸ்பிரசி சீரீஸ், இது ரொம்பவே மர்மமானதுங்க, நீங்கள் கூட நம்பி இருக்க மாட்டீங்க. இப்போ நான் சைடில் போடுற ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே நீங்கள் கீபோர்டில் நோட்ஸ் இதெல்லாம் நோட்ஸ் இந்த நோட்ஸை பார்த்தா பார்த்தீங்கன்னா கீபோர்டு ப்ளே பண்ணுவாங்க. ரூமோட பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்தையுமே நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஹைலி இன்டெலிஜென்ட் அப்படின்னா இருக்கிறவங்க கூட ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. லியோனார்டோ டா வின்சியை பற்றி ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஆனால் அவரை பற்றி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. அவர் ஒரு இட்டாலியன் ஆர்டிஸ்ட். மிஸ்டர் பில்கேட்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மைக்ரோசாஃப்ட் ஓனர். அவரே டா வின்சியோட ஒரிஜினல் கைப்பட எழுதின புக்கை 700 க்ரோர்ஸ்க்கு ஏலத்தில் வாங்கியிருக்காரு. ஓகேவா, உண்மையிலேயே டா வின்சி அப்போ இருந்த ஒரு அயன்மேன். அவ்வளோ விஷயங்களையும் அந்த ஒரு மோனாலிசா பெயிண்டிங்கில் இருந்தாலும் சரி, லாஸ்ட்டாக புரியாங்க சரி, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நுணுக்கங்களாக டெக்னோகிராஃபி இப்போ ரீசெண்டாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தது. பட் 1500 AD, ஐ மீன் 1500 AD, ஆஃப்டர் டெத் ஆஃப் ஜீசஸ், அப்போவே அவர் அவ்வளோ துல்லியமாக யோசிச்சிருக்காருன்னா அவர் யாராக இருப்பார்? இப்போ இருக்கிற அயன்மேனுக்கு பதிலாக அப்போ இருக்கிற அவர் தான் அயன்மேன். அப்போ அவரோட வேல்யூ யாருக்கும் தெரியல, பட் இப்போ அவரோட வேல்யூ நிறைய மடங்கு. அண்ட் அந்த காலத்துலேயே டா வின்சி லாஸ்ட் சஃபரில் வரைஞ்சார் ஒரு குட்டி கல், மறக்காம வந்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பெல்லு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஷியோஸ், தேங்க்ஸ் அண்ட் பை. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் 69% மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, 31% சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. டைஸ்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் அடித்திருங்க, நோட்டிஃபிகேஷன் லைக் போடுங்க. பிடிச்சிருந்தா போடுங்க, பிடிச்சிருந்தா என்ன தப்பு என்ன தப்பு இல்லை எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடலாம். கமெண்ட் பாக்ஸ் சும்மா தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த தப்பான விஷயத்தையோ இல்லை கிறிஸ்டியானிட்டியோ பிலீவ் பண்ணுறவங்களையோ ஹார்ம் பண்ணுறதுக்காக கிடையாது, ஹர்ட் பண்ணுறதுக்காகவும் கிடையாது. இந்த வீடியோ எனக்கு இந்த லாஸ்ட் ஃபோர் பெயிண்டிங்கை பற்றி சில தெரிஞ்ச விஷயங்களையோ அண்ட் இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குன்னு உங்களுக்கு தெரிய வைக்கிறக்கும் தான் இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இது யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா ஐ எம் வெரி வெரி சாரி. ஒரே ஒரு ஷவுட் அவுட், நம்மளை மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு பெரிய பெரிய டெக்ஸ்ட் மொத்தம் பண்ண விஷயத்த பேசினாலே என்ன பேசுகிறான்னே புரியாது. அதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக நம்மளை மாதிரி ஒரு சைல்டு யூடியூபர் வச்சுருக்க சேனல் தான் சைபர் சிஸ்டம்ஸ். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா டெக் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அன்பாக்சிங், ரிவ்யூ மற்றும் ஸ்டுடியோ எப்படியெல்லாம் வைக்கலாம் என்னென்ன மாதிரி ஐடியாஸ் எல்லாம் டெக்கில் எல்லாமே கொடுக்குறாங்க, எக்ஸப்ட் மொபைல் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. ஓகேவா, மற்றும் அந்த சேனல் பார்த்தீங்கன்னா குட்டி யூடியூபர்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மற்றும் சின்ன சின்ன குழந்தைங்க பார்க்குறக்காக தான் அந்த கண்டென்ட் அண்ட் அந்த சேனல் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஒரு தடவையாவது அந்த சேனலை நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். அந்த சேனலோட ஓனர் பேர் சுகேஷ்வர். மறக்காமல் அந்த சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுத்திங்க. அந்த சேனலை ஒரு தடவையாவது நான் சொன்னதுக்காகவாது அட்லீஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா.